தமிழக அரசின் 2020-21 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சரும் துணை முதலமைச்சருமான ஓ. பன்னீர்செல்வம் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். 2020-21 ஆண்டின் திருத்த மதிப்பீடுகளில் மொத்த வருவாய் வரவீனம் 180,700 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். இது வரவு செலவு திட்ட மதிப்பீட்டிலிருந்து 17.63% குறைவாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்த நிதி ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், புரட்சி தலைவி அம்மா விரிவான விபத்து மற்றும் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் மற்றும் யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனங்களுடன் இணைந்து மாநில அரசு துவங்கியிருப்பதாக கூறினார். இந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 55,67,000 தகுதியான குடும்பங்களுக்கு குடும்ப தலைவரின் இயற்கை மரணத்திற்கு 2,00,000 ரூபாயும் விபத்து மரணத்திற்கு 4,00,000 ரூபாயும் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 2019 மற்றும் 2020 ஆண்டின் இந்திய நீதி அறிக்கைகளில் நீதித்துறை என்ற பிரிவில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த தகவலை தெரிவித்த நிதியமைச்சர், 16,43,347 விவசாயிகள் செலுத்த வேண்டிய மொத்தம் 12,110,74,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்ட விவரங்களை சுட்டிக்காட்டினார். ஆவின் வரலாற்றிலேயே அதிகபட்ச அளவாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நாளொன்றுக்கு 40,63,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். புதிதாக 43 மீன்பிடி துறைமுகங்கள், மீன் இறங்கும் தளங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக சுமார் 1,375 கோடி ரூபாய் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜல்சக்தி அமைச்சகத்தினால் வழங்கப்பட்ட 2019 ஆண்டிற்கான தேசிய நீர் விருதுகளில் தமிழ்நாடு முதலிடத்தை வென்றிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். பாரத பிரதமர் தொடங்கி வைத்த கல்லணை கால்வாய் நீட்டித்தல், புனரமைத்தல் மற்றும் நவீன மயமாக்கல் திட்டத்திற்கான நிதியுதவி ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஓ. பன்னீர்செல்வம் கூறினார். 1,652 கோடி ரூபாய் செலவிலான அத்திக்கடவு அவிநாசி வெள்ள கால்வாய் திட்டம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் நஞ்சை புகலூரில் 406 கோடி ரூபாய் செலவில் காவேரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும், தாமிரபரணி, கருமேனமியாறு மற்றும் நம்பியாறு இணைப்பு திட்டப்பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் 15,900 ஹெக்டேர் அளவில் மரங்களின் பரப்பளவு அதிகரித்திருப்பதாகவும், இது மரங்களின் பல்லுயிர் தன்மையில் தமிழ்நாடு 2வது இடத்தை பெற்றிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். நடப்பாண்டில் 3,016 கோடி ரூபாய் செலவில் 40,00,000 வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்படும் என்றும், இதில் சுமார் 206 கோடி ரூபாய் ஜல்ஜீவன் மிஷன் வாயிலாகவும் சுமார் 1,010 கோடி ரூபாய் பிற திட்டங்களின் நிதியை ஒருங்கிணைத்தும் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தனி கழிவறைகள் கட்டுவதற்கு போதிய இடவசதி இல்லாத குடியிருப்பு பகுதிகளிலும் சுமார் 144 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,749 சமூக சுகாதார வளாகங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் நிதியமைச்சர் கூறினார்.